இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன். இன்று ஒரு அதிசயம் நிகழப் போகிறது. ஒரு அபூர்வ சிறுவனை அறிமுகப்படுத்தப் போகிறேன். அவனுக்கு ஒரு படகின் மீது நேசிப்பு இருக்கிறது. இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒன்றிவிடும், அதை மாற்றியும் விடும். அதனால் எங்கும் சென்று விடாதீர்கள். இந்த கதை உங்களுக்காகவே. இந்த ஆண்டு படகு போட்டியில் முதல் பரிசு பெறுபவர் நமது நித்தின் கோலி. அதற்காக நமது மீனவ சொசைட்டி சார்பில் அவருக்கு ஒரு புத்தம் புது போட் வழங்கப்படுகிறது. அம்மா அம்மா அம்மா, இதோ பாருங்க அப்பாவோட புது போட். இனிமே நாம போட் கடன் வாங்க வேண்டாம். சந்தோஷம் பொங்கட்டுமே, சந்தோஷம் பொங்கட்டும், சந்தோஷம் பொங்கட்டுமே, சந்தோஷம் பொங்கட்டும். சொல்லுங்கள் இயேசுவுக்கு வெற்றி வெற்றி என்று, சொல்லுங்கள் இயேசுவுக்கு வெற்றி வெற்றி என்று. எனக்காக வந்தவர், எனக்காக வாழ்ந்தவர், எனக்காக வந்தவர், எனக்காக வாழ்ந்தவர், எனக்காக இயேசு துயர் அடைந்தாரே, எனக்காக இயேசு துயர் அடைந்தாரே, எனக்காக மரித்தார், எனக்காக புதைந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக புதைந்தார், எனக்காக உயிர் தெழுந்தார் இயேசு ஆண்டவர், எனக்காக உயிர் தெழுந்தார் இயேசு ஆண்டவர். நான் இயேசு உடையவன், நாம் இயேசு உடையவர், நான் இயேசு உடையவன், நாம் இயேசு உடையவர். சந்தோஷம் பொங்கட்டுமே, சந்தோஷம் பொங்கட்டும், சந்தோஷம் பொங்கட்டுமே, சந்தோஷம் பொங்கட்டும். சொல்லுங்கள் இயேசுவுக்கு வெற்றி வெற்றி என்று, சொல்லுங்கள் இயேசுவுக்கு வெற்றி வெற்றி என்று.
ராஜு, ராஜு, ராஜு இங்க வாப்பா, என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா, நான் ஆஷாவுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் ஜபம் பண்ண காத்துட்டு இருக்காங்க, வா சீக்கிரம் வா. அம்மா பாருங்க, நான் இதுக்கு பேரு ஆஷான்னு வச்சிருக்கேன். வா வா வா. கர்த்தாவே உமக்கு நன்றி. பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, இவங்களுக்கு நீங்க புது போட் கொடுத்தீங்க, அதை நீங்கள் ஆசீர்வதியும் எல்லாரையும் நீங்கள் காத்து ரட்சிக்கிறீர்கள். உமக்கு நன்றி. மனம் நிறைந்த நன்றியை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். தயை கூர்ந்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது நாங்கள் எதிர்பார்த்ததையும் நினைத்ததையும் விட அதிகம். பிரபு இயேசுவின் நாமத்தால் ஆமீன். May God be with you. May Lord be with you. சீக்கிரம் சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. என்ன ஷீலா, நான் படம் ஓடிட்டு இருக்கேன், தொந்தரவு பண்ணாத. அப்பா, அடே, நீ முடிச்சிட்டியா? நான் தூங்கவே இல்லையே, நானும் வரேன். உனக்கு ஸ்கூல் இருக்கு, நான் மீன் பிடிக்க கடல்ல ரொம்ப தூரம் போகணும், அங்க கடல் பயங்கரமா இருக்கும். அட இல்லப்பா, இங்கதான் என் ஆஷா வரைக்கும் தான். ஓ, உன்னோட ஆஷாவா? மறந்துட்டீங்களா, நம்ம படகுக்கவன் ஆஷான்னு பேர் வச்சிருக்கான். அப்படியா? அம்மா ஏன் ஆஷான்னு பேர் வச்ச? ஆஷாங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் ஃப்ரெண்ட் பேரும் ஆஷா தான். சரி சரி சரி, போலாம். ராஜு, நீ ஸ்கூல் கிளம்பு சரியா? ஸ்கூல்ல இருந்து வந்ததும் வீட்டு பாடம் எல்லாம் செய்யணும், ஒழுங்கா பண்ணு. இதோ உன்னோட ஆஷா. நான் உன்னோட ஆஷாவை கூட்டிட்டு போட்டுமா? போங்கப்பா, ஆனா ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. ஆகட்டும்பா. வா, தள்ளு. வாங்கப்பா. ஏய் தள்ளு. கர்த்தர் உங்க கூட இருக்கட்டும். உங்க கூட வந்தா ஆ
அப்பா நீங்க ஏன் இவ்ளோ லேட் இன்னைக்கு? லேட்டா? இன்னைக்கு நான் சீக்கிரமே வந்துட்டேன். பல தடவை ரெண்டு மூணு நாள் கூட நிறைய மீன் கிடைக்காது. ஆனா இன்னைக்கு நல்ல நாள், பக்கத்திலேயே நிறைய மீன் கிடைச்சிடுச்சு. நாள் ஏங்க நல்லா இருக்காது? ராஜுவோட ஆஷாவுல எல்லாம் மீன் பிடிக்க போயிருக்கீங்க. அது சரிதான். ராஜு, உனக்கு தெரியுமா, தேவன் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சப்புறம் அவரோட சீடர்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப பேதுரு சொன்னாரு, நான் மீன் பிடிக்க போறேன்னு. மற்ற சீடர்களும் அவர் கூட வரேன்னு சொன்னாங்க. எல்லாரும் போய் படகுல ஏறினாங்க. அன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு மீன் எதுவும் கிடைக்கல. அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சப்ப இயேசு வந்து கரையில நின்னாரு. சீடர்களுக்கு அவர் அடையாளம் தெரியல. அப்ப இயேசு சொன்னாரு, உங்களுக்கு மீன் கிடைக்கலையா? அவங்க இல்லைன்னாங்க. அப்ப இயேசு சொன்னாரு, வலைய படகுக்கு வலது பக்கமா வீசுங்கன்னு. அவங்களும் வீசினாங்க. ஏராளமான மீன் சிக்கிக்குச்சு. அவங்களால வலையை இழுக்க கூட முடியல. இயேசு நேசிச்ச அந்த சீடர்கள் எல்லாம் சொன்னாங்க, பேதுரு கிட்ட சொன்னாங்க, இது கர்த்தர்னாங்க. ராஜு பாத்தியா தேவனோட மகிமைய? ஹீலா, இயேசுவோட கருணை எப்பவும் இப்படியே நம்ம மேல இருந்தா நம்ம ராஜு நிச்சயமா காலேஜில் படிப்பான். மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசப் போகிறது. கடல் கொந்தளிப்பு ஏற்படலாம். மீனவர்கள் அடுத்த 24 மணி நேரம் கடலில் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். அம்மா, 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 அப்பா ஏமா இன்னும் வரல? வந்துருவாரு கண்ணா, பயப்படாத. நாம இயேசு கிட்ட வேண்டிக்குவோம், அப்பா கண்டிப்பா வந்துருவாரு. நீ தூங்குடா செல்லம், அப்பா வந்த உடனே நான் உன்னை எழுப்பி விடுறேன். தூங்கு.
சீலா சகோதரி, இவர் நீ பேச மாட்டாருமா? கர்த்தர் இவரை தன்னிடம் அழைச்சுக்கிட்டாரு. ஆமா ஆமாப்பா ராஜு, உங்க அப்பா கர்த்தர்கிட்ட போயிட்டாரு. இனிமே இவர் பேச மாட்டாரு, பேசவே மாட்டார். மகனே எப்பவும் பேச மாட்டார். கர்த்தர் நம் சகோதரரை அழைத்துக் கொண்டு விட்டார். அவர் மிகவும் நல்ல மனிதர், உழைப்பாளி. இயேசுவிடம் மிகவும் விசுவாசமாக இருந்தார். தேவரே, இனி சகோதரி ஷீலாவிற்கும் ராஜுவிற்கும் நீரே துணை. தேவன் இயேசு சொன்னார், நான் ஜீவனோடு இருக்கிறேன், எனவே நீங்களும் ஜீவித்திருக்கிறீர்கள். இவரும் ஜீவித்திருக்கிறார். ஆமீன். நான் ஒரு பயணி பூமியில் பிரபுவே, நான் ஒரு பயணி பூமியில் பிரபுவே, செல்கிறேன் நானும் வழியில், செல்கிறேன் நானும் வழியில், அடையாளம் நீரே தேவன் இயேசுவே, அடையாளம் நீரே தேவன் இயேசுவே. நான் சேரும் கரையும் நீரே, நான் சேரும் கரையும் நீரே, நான் ஒரு பயணி பூமியில் பிரபுவே, நான் ஒரு பயணி பூமியில் பிரபுவே. வயலும் வாழ்வும் எல்லாம் நலமென்று, வயலும் வாழ்வும் எல்லாம் நலமென்று, ஏமாற்றம்தான் துணையாரும் இல்லை, ஏமாற்றம்தான் துணையாரும் இல்லை, எல்லாமே வீணாகி போனது, வீணாகி வீணாகி போனதே. நான் ஒரு பயணி பூமியில் பிரபுவே, நான் ஒரு பயணி பூமியில் பிரபுவே. ஷீலா மகளே, மகளே ஷீலா மகளே. வணக்கங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேங்க. நம்ம ராஜு எங்க? அவன் ஸ்கூல் போயிருக்கான். சரி மகளே, நீ மேல என்ன செய்யறதுன்னு யோசிச்சிருக்கியாமா? அதாவது வயத்து சாப்பாட்டுக்கு வழி? இஸ்திரி பண்ணி வயத்தை கழுவலான்னு நினைக்கிறேன். அம்மா, இங்க உள்ள ஜனங்க இஸ்திரி துணி எங்க உடுத்துறாங்க? எப்பவாச்சும் வேண்டி வந்தா அவங்களே இஸ்திரி பண்ணிக்குவாங்க. இங்கே பக்கத்து காலனியில் இருக்கிறவங்க துணிகளை வாங்கிட்டு வந்து இஸ்திரி பண்ணி கொடுப்பேன். அதில் நான் அதிக நேரம் வீட்டில் இருக்கலாம், ராஜுவையும் கவனிக்கலாம்ல. இது நல்ல யோசனை, பிரமாதமான யோசனை. அது சரி,
இந்த உடஞ்ச போட்டை என்ன பண்ணலாம்னு இருக்க? என்னதான் பண்றது, கிடக்கட்டும். இத சரி பண்ணி வாடகைக்கு கொடுக்கலான்னு நான் நினைச்சேன். ஆனா இத பழுது பார்க்க நிறைய செலவாகும் போல் இருக்கு. நாம இத வித்துட்டா? விக்கிறதா? யாரு வாங்குவாங்க? இயேசு கிறிஸ்துவ விரும்புறவங்க ரொம்ப நல்லவங்க. அந்த வேலையை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். சரி, நல்லா இருமா வரேன். நண்பர்களே, நம் மீனவர் சொசைட்டிக்காரங்க தங்கள் சமூகத்தையும் குடியிருப்பையும் கருத்தோடு பராமரிக்கிறார்கள். நம்மில் யாருக்காவது கஷ்டம் வந்தால் நாம் அனைவரும் கூடி அவருக்கு உதவி செய்வோம். இன்றும் அதுபோன்ற ஒரு நிலை நம் முன் வந்துள்ளது. இன்று இந்த படகுக்கு எந்த மதிப்பும் இல்லை என நான் அறிவேன். ஆயின் இதை ஏலம் விட்டு நாம் நம் அன்பை ராஜுவுக்கு வெளிப்படுத்துவோம். இந்த ஏலம் லாபம் சம்பாதிக்க அல்ல, இது உதவி செய்ய மட்டுமே. எனவே ஏலத்தை நானே ஆரம்பித்து வைக்கிறேன் நண்பர்களே. இதற்கு நான் 3000 தருகிறேன். 3500? முழுசா 4000? 4000? என்னப்பா விசாலமான மனசோட கேளுங்க, இது ஒரு ரொம்ப நல்ல காரியத்துக்கு. 4500? சபாஷ், 4500. ஆனா இத விட ஜாஸ்தி கேட்க கூடியவங்க உங்கள எங்க இருக்கீங்க? ஆமா வள்ளி சார், 5000. 5000? 5100? 5100? 5100? வேற யாராவது? 5100 ரொம்ப நல்ல தொகை. 5100 ஒரு தரம், 5100 ரெண்டு தரம், 5100 மூணு தரம். நன்றி நன்றி தேவகுடு சார், இந்த படகு உங்களுடையது. நில்லுப்பா ராஜு, ராஜு மகனே. அட அட, இதெல்லாம் ஒன்னும் நன்மைக்கு தான்ப்பா. மகனே வா வாப்பா, இங்க வாப்பா, இங்க வா 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 வா. நான் சொல்றது கேளு. என்னமா ஷீலா, அவனுக்கு எடுத்து சொல்லுமா? அட ராஜு, இரு 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 ராஜு, வேண்டாம். ராஜு கண்ணா, சொன்ன கேளு பாரு, இவங்க நம்ம நல்லதுக்கு தான் செய்யறாங்க. அம்மா பேச்ச கேட்க மாட்டியா? நல்ல பிள்ளைல கேளுப்பா. அம்மா அழாதீங்கம்மா. கர்த்தர் இயேசுவே, நீர் மிகவும் பெரிய உள்ளம் படைத்தவர். ராஜு, ராஜு, அட உடம்பு சுடுதே. ராஜு, ராஜு, உனக்கு நல்ல ஜோரம் இருக்கு. தண்ணி குடி, தண்ணி குடிப்பா, குடிட குடிட கண்ணு.
மருந்து வாங்கிட்டு போங்க. சரி, வர. பசங்களா, அவங்க அவங்க நோட்டை எடுங்க, இந்த வாய்ப்பாட்டை எழுதிங்க, நாளைக்கு வீட்டுல 5 தடவை எழுதி எடுத்துட்டு வாங்க. ராஜு, பால் குடி. கையில வாங்கி குடி. டீச்சர் எதுவும் ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்களா? இது என்ன? வணக்கம். இயேசுவுக்கு தோத்திரம், எப்பவும் தோத்திரம். வணக்கம் அங்கிள். மே லார்ட் பி வித் யூ. மே லார்ட் பி வித் யூ. என்னம்மா ஷீலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கோம் ஐயா. நம்ம ராஜு உடம்பு இப்போ நல்லா ஆயிடுச்சு இல்ல? நல்லா இருக்கான், ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. நல்லது, ஆண்டவனுக்கு தோத்திரம். ஆனா ஆஷாவை மட்டும் அவனால மறக்கவே முடியலையே. எப்ப பார்த்தாலும் ஆஷா ஆஷா. புஸ்தகத்திலாம் ஆஷாவோட படம், செவத்துலலாம் எங்க பார்த்தாலும் ஆஷா தான். இப்படி ஒரு பைத்தியம் போட்டு மேல நான் பார்த்ததே இல்ல. ஆமா, எல்லாம் ஆண்டவன் சித்தம். பாருங்களேன், கிறிஸ்மஸ் வரப்போகுது. அவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா
அவனுக்கு ஏகப்பட்ட சாமான் வாங்கி கொடுத்திருப்பாரு. ஆனா என்னமா, நீ அவனுக்கு ஏகமா அன்பு அள்ளித்தர இல்ல, அவனுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுற நீ. சகோதரி, தாயாகிறது பாக்கியசாலிகளுக்கு மட்டுமே கிடைக்கிற வரம், மனச தளர விடாதேம்மா. கர்த்தர் நம்ம எல்லோருக்கும் துணை இருப்பாருமா. ராஜு, இன்னைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை, ஆனா என்கிட்ட உனக்கு தர அன்பை தவிர வேற எதுவுமே இல்ல. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமாமா, எங்க டீச்சரும் இதே தான் சொன்னாங்க. தேவன் இயேசு கர்த்தரின் மகத்தான பரிசு, நம்மோட நம்பிக்கை, நம்மோட ஆசை. பல பல பல, பிரமாதம், நம்ம ராஜு ரொம்ப புத்திசாலி ஆயிட்டான். சரி, இதோ இது நீ ராஜுக்கு தர பரிசு. இது இதுக்கு நன்றி. இந்த ராஜு உன்னோட பரிசு. Thank you uncle, thank you god, thank you jesus, thank you அம்மா. Thank you மகனே. நல்லா இரு மகனே, நல்லா இரு, நல்லா இரு. சரி, இன்னைக்கு நிறைய இடம் போக வேண்டியிருக்கு, நான் வரேன். கொஞ்சம் கேக் சாப்பிட்டு போங்க. வேண்டாம்மா, வேண்டாம். ஆண்டவனுக்கு நன்றி. கொஞ்சம் கேக் சாப்பிடு, அதுக்கப்புறம் இத நீ கஷ்டப்பட்டு பண்ணிருக்க ஜாகிரதையா வச்சுக்க. நீயும் ஜாகிரதையா இரு, சீக்கிரம் வந்துரு, போயிட்டு வா. பாருங்க பாருங்க, எப்படி இருக்கீங்க போட், நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரியா ராஜு, ஓட்டி பாக்குற? இல்லப்பா, முடியவே முடியாது. உன் போட் ரொம்ப சின்னது, ஒரு ஆள் கூட உட்கார முடியாது. ஏய் ராஜு, எனக்கு தாடா நான் உன் ஃப்ரெண்டு தானே. இல்ல இல்ல, இப்ப இல்ல, அப்புறம் பாக்கலாம். எனக்கு தாடா உன் போட்ட, நான் என் பால் தர. முடியாது, நான் தரமாட்டேன் என் போட்ட. நான் போறேன் ஜான் அங்கிள் கிட்ட ரிஹர்சலுக்கு. ஆட்டம் முடிஞ்சது, காசும் வந்தது. பாய். பிரபு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்தார். யார் நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்களோ அவர்களுக்கு நம்பிக்கை அளித்தார்.
யார் பாவங்களில் கட்டுண்டு நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு முக்தி வழி காட்டினார். அவரே உலகை உய்வித்தார். அவரால் மட்டுமே நம்மை பாவத்தின் படியிலிருந்து விடுவிக்க முடியும். இன்று அவரே உங்கள் இதயங்களில் அவதரிக்க விரும்புகிறார். அவரது விருப்பத்தை கேட்டு அவரை உங்கள் இதயங்களில் ஏற்று இடமளிப்பீர்களா? சிந்தியுங்கள், நன்கு சிந்தியுங்கள். நாளும் வந்தது, அந்த அன்பு மேகம் சூழ்ந்தது, இந்த புவியின் ரட்சகர் வந்தார். ஆஹாஹா, அல்லேலூயா. இன்ப நாளும் வந்தது, அந்த அன்பு மேகம் சூழ்ந்தது, இந்த புவியின் ரட்சகர் வந்தார். ஆஹாஹா, அல்லேலூயா. இன்ப நாளும் வந்தது, அந்த அன்பு மேகம் சூழ்ந்தது, இந்த புவியின் ரட்சகர் வந்தார். ஆஹாஹா, அல்லேலூயா. அந்த இன்ப நாளும் வந்தது, அந்த அன்பு மேகம் சூழ்ந்தது, இந்த புவியின் ரட்சகர் வந்தார். ஆஹாஹா, அல்லேலூயா. அந்த இன்ப நாளும் வந்தது, அந்த அன்பு மேகம் சூழ்ந்தது, இந்த புவியின் ரட்சகர் வந்தார். ஆஹாஹா, அல்லேலூயா. பாதையை பக்கம் நின்றது துணியாய். ஆஹாஹா, அல்லேலூயா. அந்த இன்ப நாளும் வந்தது, அந்த அன்பு மேகம் சூழ்ந்தது, இந்த புவியின் ரட்சகர் வந்தார். ஆஹாஹா, அல்லேலூயா. இன்ப நாளும் வந்தது, அந்த அன்பு மேகம் சூழ்ந்தது, இந்த புவியின் ரட்சகர் வந்தார்.
என்ன மறைக்கிற? கையில என்ன காட்டு? போட் லீவு நாள் முழுக்க இதோட விளையாடியாச்சு. இப்ப ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக வேண்டாம். நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகவே இல்லையே. என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு காட்டணும். அவங்க இத பார்க்கல. வேண்டாம் கண்ணா, டீச்சர் கோச்சுவாங்க. போட்டு பிடுங்கி வச்சுக்கிட்டு திரும்பி தரமா போயிட்டா. வந்துட்டே கண்ணா, என்ன இவ்வளவு சீக்கிரம்? ஆமாமா, இன்னைக்கு அரை நாள் தான். அம்மா, எங்க ஆஷா? எங்க ஏ போட்? முதல்ல இந்த ஸ்கூல் வெள்ளை ஷர்ட்டை கட்டிட்டு இத போட்டுக்க. ஏதாவது கரைப்பட்டுட்டா போறது கஷ்டம். சீக்கிரம். இந்தா முதல்ல இதை சாப்பிடு, அப்புறம் ஆஷாவை தரேன். இவருக்கு இப்படி ஒரு பைத்தியமா ஆஷா மேல? ராஜு, ஏய் ராஜு, நீ என்ன பண்ற? நீ இங்க வா, இங்க வா, எழுந்துரு, இங்க வா. ஏய், இங்க வாப்பா, நான் சொல்றத கேளு, இங்க வா. இந்த பார்ப்ப, என்னப்பா பண்ற நீ? பாரு, கர்த்தர் கொடுத்தாரு. ஏய் பார்ப்பா, கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தரே எடுத்துக்கிட்டாரு. நீ இதுக்காக சாகணுமா? எழுந்துருப்பா, எழுந்துருப்போ, நல்ல பையனா வீட்டுக்கு போ. ஆமா, நீங்களா என்ன பாக்குறீங்க? என்ன வேடிக்கை பாக்குறீங்களா? எல்லாரும் வீட்டுக்கு போங்க, போங்க, போங்க. அப்பா, இயேசுவுக்கு தோத்திரம், இயேசுக்கு தோத்திரம். அவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வாரு. நமக்கு எந்த குறையும் வராது. அவரே உன்னோட ஆஷாவையும் திருப்பி தருவாரு. இங்க பாரு, என்ன எழுதிருக்கு? நான் உலகின் முடிவு வரை எப்போதும் உன்னுடன் இருப்பேன். தேவன் இயேசு எப்போ நம்ம கூட இருக்காரு. உன் ஆஷா நிச்சயம் உனக்கு கிடைக்கும். சரியா?
வா சாப்பிடலாம் வா. என்னது என்ன இது? இது என்னோட போட். இத நான் தான் செஞ்சேன். அங்க கடல் கிட்ட தொலைஞ்சு போச்சு. இது என்னோடது. ஏய், ஒரு பையன் என்கிட்ட வித்துட்டு போனா. வள்ளிசா காசு கொடுத்திருக்கேன். தொலைய 150 ரூபாய் எடு. அப்புறம் இத தொடு. 150 ரூபாய் எங்க இருந்தா வரத சாவேக்ராக்கி. அவ்வளவு பணமா? அம்மா 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 அம்மா, சீக்கிரம் 150 ரூபாய் தாங்கம்மா. 150? இரு இரு, உனக்கு இப்ப 150 ரூபாய் எதுக்கு வேணும்? அம்மா, என்னோட ஆஷா கடிச்சிருச்சு, என்னோட போட், என்னோட படகு கடிச்சிருச்சு. உன்னோட படகா? அதுக்கு எதுக்கு 150 ரூபாய்? அந்த பழைய பேப்பர்காரர் காளியப்பன் இருக்கார்ல, அவர்கிட்ட தான் என்னோட ஆஷா இருக்கு. அது என்னோடது, தந்துடுங்க. எவ்வளவோ சொன்னேன், கெஞ்சினு. அதுக்கு அவர் யாரோ பையன் அவர்கிட்ட வித்துட்டதா சொன்னாரு. நான் 150 ரூபாய் கொடுத்தாதான் அது எனக்கு தருவாராம். ஓ, அப்படியா சங்கதி? ஆனா ராஜு, நம்ம கிட்ட அவ்வளவு காசு ஏதுப்பா? கையில இருந்ததெல்லாம் கூட செலவாகி போச்சு. விலைவாசி விக்கிற வேலையில குடும்பம் நடத்துறதே கஷ்டமா இருக்கு. அப்படின்னா என் போட் எனக்கு கிடைக்காதா? இல்ல இல்ல, கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். ஆனா அதுக்கு நாம நிறைய பாடுபடணும். கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பிடிச்சு 150 ரூபாய் சேர்ந்ததும் நீ உன் படக மீட்டிட்டு வரலாம். அதுக்குள்ள வேற யாராவது வாங்கிட்டாங்கன்னா? வாங்க மாட்டாங்கடா. நீ ஒரு வேலை செய், நீ அந்த காளி அண்ணகிட்ட போய் அவர்கிட்ட அன்பா சொல்லு, போட்டை யாருக்கும் விக்க வேணாம், நீ சீக்கிரம் காசு சேர்த்து வந்து வாங்கிட்டு போறேன்னு சொல்லு. சரியா? ரூபா கண்ணா ராஜு ஹோம்வொர்க் பண்ணிட்டியா? ராத்திரி ஆயிடுச்சுப்பா, தூங்கு. அம்மா, 150 ரூபாய் சேர்ந்துருச்சு, இப்ப அவர் எனக்கு தருவாரு இல்ல? கண்டிப்பா தருவாருப்பா, நம்ம காலையில போய் வாங்கிட்டு வரலாம். இப்ப தூங்கு.
எந்த போட்? அதுவா? அது வித்து போச்சே. இங்க ரொம்ப நாள் எதுவும் இருக்காதுப்பா. ராஜு தம்பி, இது யாரோட போட்டு? இத நான் உனக்காக பத்திரமா வச்சிருந்தேன், இல்லனா எப்போ வித்து போயிருக்கோம். இந்த ஏய் போட்ட குடிடா, முடியாது, நான் தர மாட்டேன். இது என்னது? நான் பண்ணினது. இதுக்கு நான் காசு கொடுத்து இந்த மீட் இருக்கே. இப்போ இது ரெண்டு மடங்கு என்னோடது, டபுள் என்னோடது. தேவன் நமது இரட்சகர், நம்மை படைத்தவர். நாம் பாவத்தில் கட்டுண்டிருந்த போது, ஆதரவின்றி இருந்த போது அவர் நம்மை கண்டெடுத்தார், அன்பு தந்தார், அதோடு நம்மை வாங்கினார். உயிரற்ற பொருளால் அல்ல, தங்கம் வெள்ளியால் அல்ல, தன் விலை உயர்ந்த இரத்தத்தால் அவர் சிலுவையில் உயிர் நீத்தார் நமக்காக. பின் அவர் மீண்டும் நம்மை வாங்கினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த கிறிஸ்மஸின் சிறப்பு படம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மன்னிப்பு, மகிழ்ச்சி மற்றும் சந்தோஷம், இதன் சிறப்பை உணர்ந்திருப்பீர்கள். இது பரமலோகத்தில் இருக்கும் பரமபிதாவை நம்பியதால் கிடைத்தது. இந்த படம் உங்களை மாற்றிய விதத்தை எழுதி அனுப்புங்கள். மேலும் இந்த புத்தகத்தை இலவசமாக பெறுங்கள். இதன் தலைப்பு த புக் ஆஃப் ஹோப். எங்கள் விலாசம் மை ஹோப் இண்டியா, போஸ்ட்பேக் 52, செகந்தராபாத் 500003, ஆந்திரப்பிரதேஷ், இந்தியா. பரமபிதா உங்களை நேசிப்பார். எங்களின் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்.